மூன்று சோதனைகளில் ரெண்டு முறை பிசாசு பயன்படுத்திய வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு என்ன சொல்ல வரா? நீ அவர் பிள்ளை இல்ல. அவர் என்ன சொல்றாரு? கல் அப்பமாக்கு மேலிருந்து குதி. அவர் என்ன சொல்றாரு? கல்லே அப்பமா மாறாட்டினாலும் நாம் பிள்ளை, மேலிருந்து குதி காட்டினாலும் நாம் பிள்ளை. என்ன சொல்ல வராரு? நீங்க இந்த உலகம் நினைக்கிற மாதிரி வாழாட்டினாலும் நீங்க பிள்ளை. யாக்கோபு வேலை பார்த்து கூலி வாங்கின மாமனார்ட்ட. ஆமாம், வேலை பார்த்தா அவனுக்கு கல்யாணமே நடந்துச்சு. நேரம் சில முழங்காலே நின்றுனான், எனக்கு திருமணமே நடந்துச்சாருண்ணா. என் பாவம் யாக்கோபு அம்புட்டும் வந்து மாமனார்ட்ட வேலை பார்த்து. ஆ, ஈசாக்கு நமக்கு போய் ஒருத்த பொண்ணை பார்க்குறான், ஏசு நம்மளை முடிக்கிறான், பொண்ணை தூக்கிட்டே வந்துடுறான். ஆமே, பொண்ணு நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடுது, கை தட்டு கொடுத்த வருது. அதுதான் அங்கே எல்லாம் எசுறீங்க, ஆவியானவர் எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். அவன் பார்த்தானா வந்தானா, பைபிள் படிச்சுருந்தானா, பார்த்தானா வாமானானா, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டான். சார், இந்த பருசம் அது இது கச்சடா அதையெல்லாம் தாண்டி புனிதமானதுன்ட்டாங்க. அப்போ எல்லாமே அந்த வித்துக்காக தகப்பன் செய்வது. ஆதாமுக்கு தேவன் ஏவாளை கூட்டி கொண்டு வந்தார். நீங்க வித்துன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே நீங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வரும். கை தட்டு கொண்டு வருது. ஆமே 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 ஆமே. பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பேசுறப்பெல்லாம் அப்பா பிள்ளை தான் பேசுறாரு. ஏன் சார் அப்பா பிள்ளையவே நீ எக்ஸாம்பிளா கொடுக்குறீங்கன்னா, டே நீ பிள்ளைனா அப்பா, அதனால நான் அப்பா பிள்ளை தான் கையை தட்டுங்களா, அதனாலதான் காட்டுறாரு, அதனாலதான் காட்டுறாரு. ஸோ இது இது மென்டல் அக்செப்டன்ஸை பற்றி பேசலை. நாங்கள் பிள்ளை அவர் அப்பா, இது மென்டல் அக்செப்டன்ஸ். ஐ எம் டாக்கிங் அபவுட் அண்ட் த ஹார்ட் ஃபுல் ஆஃப் அந்த தாட்ஸ். இயேசு கிறிஸ்துவின் முழு வாழ்க்கை மூலியமும் நான் அவருடைய நேசகுமாரன் என்பதில் தான் இருந்தது. இயேசுக்கு கிடைச்ச முதல் வெளிப்பாடு என்ன நினைக்கிறீங்க? அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட், இவர் என் நேசகுமாரன். எதுக்கு சார் இந்த வெளிப்பாடை கொடுக்குறீங்கன்னு பிதா கேட்டா, பிதா சொல்றாரு, இந்த ஒரு வெளிப்பாடு இவர் தெரிஞ்சிருச்சுன்னா போதும், உலகத்தை இவர் மாத்திருவார். அதனால ஒண்ணு மட்டும் தான் சொன்ன, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ரெண்டே வெளிப்பாடு, நாம் பிள்ளை, அவர் எம்மால பிரியமா இருக்கிறார், அவ்வளவுதான். இதன் அடிப்படையில் தான் இயேசுவின் புரட்சிகரமான ஊழியம் ஆரம்பமாக இருந்தது. இயேசு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, அப்படிதான் சொல்லணும். என்ன சொல்றீங்க? பின்னாடி வந்திருக்காப்ல நம்மளு, இயேசு இல்ல, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் முதல் படிக்கட்டு எங்க வைக்கிறான்? இவர் நேசகுமாரன் அங்க வச்சு எடுக்கிறாரு. அப்ப இந்த ஒரு வெளிப்பாடு, நான் தேவனுக்கு பிள்ளை வித்து என்பது தெரிந்து விட்டால், இந்த உலகத்தையே பிசாசின் பிடியிலிருந்து பிசாசு உலகத்தை விட்டு துரத்தி இந்த உலகத்தை ஜனங்களை விடுதலையாக்கி உலகமே பரலோகமாக போகுது. இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் பிசாசு நேரம் வந்தான். பிசாசு அவரை சோதித்தான். என்ன சோதிச்சான்? அவன் பேசினதெல்லாம் என்ன தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் எதை அழிக்க பார்த்தான்? நீ வித்து இல்ல, அந்த ஏரியாவை உடைக்க பார்த்தான். இன்றைக்கு அவன் ஓரளவு பெந்தேகோஸ்தே மக்களிடத்திலே வெற்றியும் பெற்றிருக்கிறான். அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, நம்ம வேலைக்காரன், நம்ம இன்னைக்கு காலையில ஜெபிக்காட்டி ரோட்ல போற பஸ் நம்மளை ஏத்தி கொன்றோம், இப்படியே பிரசங்கம் பண்றான். இதனுடைய விளைவு, அவன் தேவனுடைய குமாரன் இல்லை என்பதை அவன் மனசுல அப்படியே இன்ஜெக்ஷனை போட்டு ஏத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரே ஒரு வழிபாடு இன்றைக்கு தேவையா இருக்கிறது. மூன்று சோதனைகளில் ரெண்டு முறை பிசாசு பயன்படுத்திய வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு என்ன சொல்ல வரா? நீ அவர் பிள்ளை இல்ல. அவர் என்ன சொல்றாரு? கல் அப்பமாக்கு மேலிருந்து குதி. அவர் என்ன சொல்றாரு? கல்லே அப்பமா மாறாட்டினாலும் நாம் பிள்ளை, மேலிருந்து குதி காட்டினாலும் நாம் பிள்ளை. என்ன சொல்ல வராரு?
நீங்க இந்த உலகம் நினைக்கிற மாதிரி வாழாட்டினாலும் நீங்க பிள்ளை, கல்லு அப்பமா மாறாட்டினாலும் பிள்ளை, வாழ்க்கை சுத்தமா இல்லாட்டினாலும் நீ பிள்ளை, கோபத்தை அடக்க முடியாட்டினாலும் நீ பிள்ளை, எப்படினாலும் நீ அவருக்கு பிள்ளை. உன்னை செஞ்சு தான் பிள்ளை என்பதை நிரூபிக்க தேவன் முயற்சி எடுக்கவில்லை. நீ இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஒரு செயலை செஞ்சு நீ பிள்ளை நிரூபிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இல்ல அந்த செயல் நடந்தாலும் நடக்காட்டினாலும் நீ பிள்ளைதாயா? கையை தட்டுவது அவருக்கு, அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு. ஆமேன், ஆமேன். தேவைப்பட்டால் நாங்கள் கல்லை அப்பவும் மாற்றுவோம், பிள்ளை நிரூபிக்கிற கதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். பிள்ளை என்பது உனக்கு நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லது எனக்குள்ள நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். மூன்று சோதனை, ரெண்டு சோதனை வார்த்தையை சொன்னா ஏசு அதை சாதாரணமா தட்டி விட்டு போயிட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையின் முதல் அத்தியாயம் எங்கே துவங்க வேண்டும்? நான் வித்து, பிதாவேன் வரும்போது வித்து என்கிற அடிப்படையில் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் அதன் அடிப்படையில் வாருங்கள். உங்கள் ஜெபங்கள் வித்து என்பதன் அடிப்படையில் துவங்கட்டும். உங்கள் ஊழியம் வித்து என்பதன் அடிப்படையில் தொடங்கட்டும். பிசாசை துரத்தும் போது நான் வித்து என்கிற அடிப்படையில் வரட்டும். பொல்லாங்கன் உன்னை தொடான். கையை தருங்க. ஆமே, 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 ஆமே. இது தேவனுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற தொடர்பு அல்ல, இது தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு. இங்கேதான் பரிசுத்தம் அடிபட்டு இரண்டாவது இடமா மாறுது. தொடர்ந்து பரிசெய்ய மனநிலை உங்களை பாதாளத்திற்கு கொண்டு செல்லும். உங்கள் வேலை மற்றவர்களை எடை போடுவதல்ல, உங்கள் வேலை உங்களை எடை போடுவது. உங்கள் வேலை பிரசங்கி பிரசங்கத்தை கொண்டு எடை போடுவதல்ல, உங்கள் வேலை உங்களை எடை போடுவது. நான் யார் என்பதுதான் வேலை. இவன் காரியம் என்னன்றது நமக்கு வேலையே கிடையாது. அதான் ஒரு அரிசி வந்து பத்து நிமிஷத்துல வந்துருது, இன்னொரு அரிசி அரை மணி நேரம் மணல வேக மாட்டேன். நீ மன்ன ஊத்தல அமைதியை விட்டுன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் வித்தா இருக்கிறேன். அங்கிருந்து ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கிறிஸ்தவத்தின் ரகசியம், புதிய ஏற்பாட்டின் ரகசியம், கிருபையின் ரகசியம், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அங்கேதான் வெற்றி வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த இடத்துலேருந்து அங்கேதான் உங்கள் பார்வையை ஆரம்பிக்கணும். நான் வித்து இப்போ என்ன சொல்ல வரேன், நீ அப்படி தான் தொடங்கணும். நீங்கள் இயேசு நாமத்தில் ஆமென்.